சதுரங்கம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க தினேஷ் சதுரங்கம் சேனல் மூலியமா தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை மாவட்டம் நகராட்சி என்ன ஊராட்சி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையின் கீழே தான் ஆட்சி அமைப்பு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த ஆட்சி அமைப்பு கீழே எந்தெந்த பதவியில் என்னென்ன அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வருவாய்த்துறையின் கீழே தான் ஆட்சி அமைப்பு இருக்குங்கிறது முக்கியமான ஒன்று அதில் அந்தந்த அமைப்பு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோட தலைமையிலையும் அவங்களுடைய வழிகாட்டுதலுக்கு கீழே தான் செயல்பட்டு வருகிறது அதாவது மாவட்ட வருவாய்த்துறை அமைப்பில் வருவாய் கிராமம் உள்வட்டம் வருவாய் வட்டம் மற்றும் மாவட்டம் இதனோட அடிப்படையில் தான் வருவாய்த்துறை அலுவலர்கள் நிர்வகிக்கப்படுகிறாங்க அதாவது பணி படுறாங்கன்னு சொல்லி சொல்லலாம் இந்த வருவாய் துறையோட வழியா தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்ட பணிகளை செயல்படுத்துகிறாங்க அப்படி பல்வேறு நலத்திட்ட பணிகளை செயல்படுத்தப்படும்போது அதில் இருக்க அதிகாரிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி தலைவர் அதாவது அவரை டிஸ்டிரிக் ஹெட்ன்னு சொல்லலாம் டிஸ்ட்ரிக் கலெக்டர்னு கூட சொல்லி சொல்லலாம் அவங்களுக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அவரை தான் டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவருக்கு அடுத்து வருவாய் கோட்ட அதிகாரி அதாவது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்களுக்கு கீழே அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வட்டாட்சியார் அவரை தான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்னு சொல்லுவோம் அல்லது நம்ம தாசில்தார்னு சொல்லி சொல்லுவோம் அவருக்கு கீழே அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டல துணை வட்டாட்சியர் இவர் தான் ஜோனல் டெபுட்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவங்களுக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வருவாய் ஆய்வாளர் இவர் தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இவருக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் இவர் தான் நம்ம விஏஓ அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்